Exercise 6.1 question number 6. Prove by the vector method that the area of quadrilateral ABCD having a diagonals AC and BD. Diagonals AC and BD quadrilateral area vandu idhu prove panna solla half into magnitude of AC cross BD nu solla vector muriyil AC BD aagiyatri moolavettangala konda naatkaram ABCD in parappu half into ennalavu adhu modulus of AC cross BD magnitude. Okay, இப்போ வந்து நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ ஏபிசி கிட்ட கோட்ரிலேட்டர் எழுதி எடுத்துக்கலாம், அதாவது நாட்கரத்தை எடுத்துக்கலாம், இது ஏ அண்டு இது பிசிடி. ஓகே, ஏ பிசிடி. ஓகே, இதை எடுத்துட்டேன். அதனால முன்னாடி ஏசிங்கிறது ஒரு டயக்னல், இது ஒரு டயக்னல், அதே பிடிங்கிறது மற்றொரு டயக்னல், இது ஒரு மூளைவட்டங்கள், ரெண்டு மூளைவட்டங்கள். இப்போ இதனுடைய பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை பார்க்கும்போது டூ பார்ட்ஸ் இருக்குது, அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் நமக்கு கண்ணு தெரியுதா, ஏபிசி. அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள்னா இதனோட ஏரியா நம்ம தனியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் மற்றொரு ட்ரையாங்கிளுக்கு அனதர் இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன இருக்குது அப்படின்னா ஏசிடி இருக்குது, புரியுதை பார்த்தாவே நமக்கு தெரியுது. அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு என்ன என்ன எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குது, இது ட்ரையாங்கிள் டூ, இது ட்ரையாங்கிள் ஒன். அப்போ தனித்தனி நம்ம இதனுடைய ஏரியா கண்டுபிடிச்சு கூட்டினா போதுமானது. அப்போ தான் நான் எழுத போகிறேன். அப்போ நாட்கருத்தின் வெக்டர் பரப்பு, வெக்டர் ஆஃப் ஏரியா, வெக்டர் ஏரியா ஆஃப் கோட்ரிலேட்டல், நாட்கருத்தின் வெக்டர் பரப்பு. அப்போ முக்கோணத்தின் ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசி ப்ளஸ் என்னது ட்ரையாங்கிள் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இல்லையா. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் ஏசிடி, புரியுது இல்லையா. ஓகே, அப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணால் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் எழுதுவோம். அப்போ பேஸ் இதில் ஏபி, ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபி அண்டு ஏசி. ஓகே, ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு இதில் ஏசிடியில் பேஸ் ஏசி இன்ட்டு ஏடி. ஓகே, அதை நான் எழுதிட்டேன். ஓகே, வெக்டர் பரப்பை நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்னென்ன பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். என்ன ப்ராப்பர்ட்டின்னா, இப்போ ஏ கிராஸ் பி இது ரெண்டு நம்ம இடத்த மாற்றணும்னா கிராஸில் இடத்த மாற்றினா என்ன ஆகும், சைன் சேஞ்சஸ் ஆகும், அப்போ தான் அது ஈக்குவலாக சொல்ல முடியும். ஓகே, அப்போ இடத்த மாற்றி போது சைன் சேஞ்சஸ் ஆகும், அப்போ தான் அது ஈக்குவல்னு சொல்ல முடியும். ஸோ அதே போல் தான் எழுத போகிறோம், ஆஃப் இன்ட்டு இதை இடத்த மாற்ற போகிறேன். ஓகே, அதாவது ஏசி கிராஸ் ஏபி. ஓகே, அப்போ ஒரு மைனஸ் சேஞ்சஸ் நடக்குது. ஓகே, அப்போ ஈக்குவல் ஆயிரும், ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஏசி கிராஸ் ஏடி. ஓகே, இப்போ நாங்கள் இங்கே ஆஃப் இருக்குது, இங்கே ஆஃப் இருக்குது, ஏசி இருக்குது, ஏசி இருக்குன்னு காமனாக எடுக்கிறேன். ஆஃப்ன்ட்டு ஏசி நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஓகே, கிராஸ் ப்ராடக்டாக இருக்குது, ஸோ அதனால் கிராஸ் வச்சுக்கிறேன். தென் வந்து ஒரு ப்ராக்கெட் மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, நம்ம ஏசி தான் வெளியே எடுத்து மைனஸ் ஏபி. ஓகே, மைனஸ் ஏபி, இங்கே வந்து ப்ளஸ் ஏடி இருக்குது, ஏசி போயிடுச்சு இல்லையா, அப்போ ஏடி. ஓகே, இதாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்னென்ன போகிறேன் அப்படின்னா, இதை அப்படியே எழுதுகிறேன், ஆஃப் இன்ட்டு ஏசி. ஓகே, இது பி ஏ மைனஸ் ஏபி இல்லையா. இப்போ மைனஸ் ஏபின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மைனஸ் ஏபிங்கிறத நான் வந்து ஏபி பி, அதாவது ஏ இந்த ஏபிங்கிறத மைனஸ் எழுதிக்கிறான். நான் என்ன பண்ண போனால் இதை வந்து பிஏன்னு எழுதுகிறேன், அதாவது இது பிஏன்னு எழுதுகிறேன். பிஏங்கிறது ஏபிக்கு ஆப்போசிட், ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது இப்படி வருது, இது ஆப்போசிட் பிஏங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷனு. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம என்னன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, நாம ஒரு மைனஸ் செய்தோம் ஆப்போசிட் டைரக்ஷனால. அப்போ எதிர் திசைனால மைனஸ் போடுவோம், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னு சொல்லாதையா, ப்ளஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போ இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் என்ன பண்ணலாம், மைனஸ் சேர்த்துவோம். ஓகே, இப்போ இதுக்கு ஆப்போசிட்னா மைனஸ் சேர்த்துவோம், இதே தான். அப்போ அதே அதே மாதிரி தான் இன்ட்ர, அதாவது இப்படி இருக்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் தான் பிஏ எழுதும்போது மைனஸ் நம்ம மைனஸாக மல்டிபிளேஷன் பண்ணுவோம், ஆல்ரெடி ஒரு மைனஸான ப்ளஸ்னு ஆகிப்போச்சு. ஓகே, புரியுது இல்லையா, ஒன்றும் இல்லை. இப்போ ஏபி இருக்குது, இதை நம்ம வந்து டைரக்ஷன் நம்ம மாற்றி எழுதி போகிறோம் எப்படின்னா பிஏன்னு எழுதி போகிறோம். அப்போ என்ன ஆகுது, மைனஸ் சேஞ்சஸ். ஓகே, அதே தான் மைனஸ் ஆகும், அதாவது அந்த கான்செப்ட் நான் சொல்லிக்கிறேன். ஸோ பிஏ ப்ளஸ் ஏடி. ஓகே, இப்போ பிஏ ப்ளஸ் ஏடி இதை நான் எப்படினா பிஏ ப்ளஸ் ஏடிங்க பாருங்கள், பிஏ ப்ளஸ் ஏடி ஈக்குவல் டு என்னது, பிடி, புரியுதா. அதாவது பிஏ இங்கே போகுது ஏடி ஈக்குவல் டு பிடின்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ வந்து இங்கே ஆஃப் இன்ட்டு ஏசி கிராஸ் இது வந்து பிடின்னு எழுதிக்கலாம். ஓகே, புரியுது தானே. ஓகே, இது வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்,
இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெக்டர் பரப்பு. நமக்கு என்ன வேணும், யூனிட்ஸில் வேணும், என்ன பண்ணணும், நமக்கு மாடுலஸ் எடுக்கணும், அதாவது மேக்னெட் எடுக்கணும், ஆஃப் இன்ட்டு மேக்னெட் ஆஃப் ஏசி கிராஸ் பிடி. ஓகே, இதுதான் நம்ம ப்ரூஃப்னு சொல்லிக்கிறோம். ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஹென்சி ப்ரூஃப்னு எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டினில் தான் நம்ம ப்ரூஃப்னு சொல்லிக்கிறோம், கொஸ்டினில் ஆஃப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் மேக்னெட் ஆஃப் ஏசி கிராஸ் பிடி. ஓகே, அதை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஃபோர் ஹென்சி ப்ரூஃப் நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதணும். ஓகே, தேங்க்யூ.